முதுமையை தடுப்பது எது என்று விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த கண்ணில் இருந்து கொண்டவர்கள் தான் எப்போதும் மரணமில்லா பெறுவாள் பெறுவார்கள். அப்போதான் அவர்கள் எப்போதும் இளமையாக இருப்பார்கள். இளமை நாலு நாளுக்கு முதுமை வராமல் முதுமையை தடுப்பது அந்த ஞானாக்கினி தான். அந்த ஞானாக்கினியை தட்டி எழுப்ப ஞானாக்கினியை சிறப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே பக்தி வேண்டும். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை பெற்று எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் என்று எல்லோரும் திருவடியை வாங்கி கேட்டுக் கொள்கிறேன். ஆக மாதம் இருபதுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும். ஆசானை கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? அடியன் பண்ணே சொல்லியிருக்கிறேன், பாவியாகாது இருக்க பாவியாக கூடாது. ஒருவனை பாவியாக்குவது பொருள்பட்டு தான், ஒருவனை பாவியாக்குவது பொழாத காமந்தான், ஒருவனை பாவியாக்குவது கொடும் கோபந்தான், ஒருவனை பாவியாக்குவது யானை என்ற குருவந்தான், ஒருவனை வந்து வஞ்சிக்கிறது இந்த குணைக்கெடு தான். அப்போ ஆசானை கேட்டு அந்த குணைக்கடை நீக்கிக்கணும். குணைக்கெடுக்கிறவனுக்கு காமக்கணு யோக கணு தோன்றாது. குணைக்கெடு இருந்தால் காமக்கணு தான் மிகுதியாக இருக்கும். காமக்கணன் மிகுதி இருந்தால் என்ன ஆகும்? குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குறிப்பிட்ட அளவுக்கு மேலே காமக்கணல் இது காமக்கணல் நம்மளை வஞ்சிக்காது. காமக்கணல் நம்மளை நம்பி வஞ்சிக்க முடியாது. ஞானக்கணல் நம்மளை நம்ம கை தூக்கி விடுவது. காமக்கணல் நம்ம வஞ்சிக்கும், ஞானக்கணல் நம்ம கை தூக்கி விடும். அந்த ஞானக்கணல் என்ன செய்யும்? தேகசுத்தி செய்யும், உள்ளே அமிர்தபான சிந்தை செய்யும். அமிர்தபான சிந்தை செய்து நரத்தரையும் மூப்பை மாற்றிவிடும். இது நப இது பல கோடி யுகங்கள் வாழை செய்யும். வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் ஞானக்கணலுக்கு உண்டு. அதை தட்டி எழுப்பதற்கு தான் ஜெயோகானி ஒழுக்கம்னு ராமலிங்க சாமி கொடுத்தார். அப்போ ஞானிகள் பூஜை ஞானிகள் திருவடி பூஜை செய்த மக்களுக்கு தான் ஞானக்கணல் அறிந்து அந்த கணலை கணக்குடன் வைத்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் அந்த ஞானக்கணல் அறிய முடியாது, மூலாக்கினி அறிய முடியாது, ஞானக்கணல் அறிய முடியாது, ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. ஆகவே நாம் அன்பர்களெல்லாம் தினம் தியானம் செய்து பழக வேண்டும். மாதம் இருவருக்காக அன்னதானம் செய்ய வேண்டும். சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும். இனிமையாக பழகி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.